அடுத்து பார்ட் நம்பர் 7 இன்ட்ரடக்ஷன் 2. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டெஃபினிஷன் உறவுகள் ரிலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப பேஜ் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் செக் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இது கொடுத்துருக்கு. செட் ஏ கிவன் அண்ட் யூ ஆர் கிவன் செட் பி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் பி டு ஏ. இப்ப ஏ டு பி அப்படின்னா ஏல இருந்து பிக்கு வரக்கூடிய ரிலேஷன், பி டு ஏ அப்படின்னா பி டு பில இருந்து ஏக்கு. அதாவது ஒண்ணு இல்ல ஆர்டர் பேர் இருக்கியா, ஏ டு பி அப்படிங்கிறப்போ இந்த ஆர்டர் பேர்ல வர ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏல இருக்கணும். இந்த ஒன் ஏல இருக்க அப்படிங்கறத செக் பண்ணும். இதுதான் ஏ டு பி அப்படிங்கிறது. செகண்ட் எலிமெண்ட் எங்க இருக்கணும், பில இருக்கணும். இந்த சி எதுல இருக்கணும், பி. திஸ் ஆல்சோ இன் பி அண்ட் திஸ் ஆல்சோ இன் பி. பி டு ஏ அப்படின்னா இந்த இது இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பில இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். தட் இஸ் பி டு ஏ. அப்ப செகண்ட் எலிமெண்ட் எங்க இருக்கும், இது ஏல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். சோ ஏ டு பி மீன்ஸ் செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், முதலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் செட் ஏல இருக்கணும். பி டு ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் வர உறுப்பெல்லாம் பில இருக்கணும். You please don't confuse. A to B அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரதெல்லாம் பாரு. இது எல்லாமே எதுல இருக்கணும், ஏல தான் இருக்கணும். எதுல இருக்கணும், ஏல. B to A அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வர எலிமெண்ட் எல்லாம் எதுல இருக்கணும், பில இருக்கணும் அப்படின்னு. அப்ப இதுல பாரு 1, 1, 3, 4 எல்லாமே எதுல இருக்கு, ஏல இருக்கு. அதே மாதிரி பி சி ஏ பி, பி சி ஏ பி. அப்ப இது ஆர் இஸ் ஏ ரிலேஷன், ஆர் இஸ் ஏ ரிலேஷன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அடுத்தது பாரு, இந்த ஒன்னு பி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது ஏல இல்லை. அப்ப இந்த இது நாட் ஏ ரிலேஷன், நாட் ஏ ரிலேஷன் அப்படின்னு சொல்லி எழுது. ஏன் அப்படின்னா இந்த பி ஃபோர் பி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கண்டிப்பா அதுல எதுல இருக்கணும், ஏல தான் இருக்கணும். பட் அப்படி இல்லை, ஸோ இட் இஸ் நாட் எ ரிலேஷன். தென் இங்கே ஒன்னு ஏ, ஏ எதில் இருக்கு, இட் பிலாங்ஸ் டு பி, பியில் இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் எ ரிலேஷன் அப்படின்னு சொல்லி நாட் எ ரிலேஷன். ஆக்சுவலாக இது ஏ கிளாஸ் பி எழுதிட்டு வச்சு செக் பண்ணணும். இது ஜஸ்ட் ஒரு சின்ன க்வெஸ்சன் அப்படிங்கிறதால அப்படியே டைரக்டாக எழுதிட்டோம். அதே மாதிரி இங்கே பாரு, சி டு ஏ இருக்கியா, சி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் பாரு, சி எதுல இருக்கு, பில இருக்கு. ஸோ இட் இஸ் ஏ செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் பாரு, இங்கே ஏ பி ஒன். க்வெஸ்சன் கரெக்டாக எழுதிக்கிறோமா, இங்கே ஏ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பி டு ஏ அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் பில இருக்கணும், செட் பில இருக்கணும். செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் எதுல இருக்கணும், ஏல இருக்கணும். செகண்ட் எலிமெண்ட்ல இந்த ஏ பி எல்லாம் ஏங்கிற செட்ல இல்லை. அப்ப திஸ் இஸ் ஆல்சோ நாட் எ ரிலேஷன் அப்படின்னு சொல்லி தெரியும், நாட் எ ரிலேஷன். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பேர வி கான்ட் கெட். அடுத்தது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் பாரு, சி இது எதுல இருக்கு, பில இருக்கு. கம் டு செகண்ட் எலிமெண்ட், ரெண்டையுமே செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் செக் பண்ண கூடாது, செகண்ட் ஆல்சோ. 1, 2, 3, 4 அது எதுல இருக்கு, ஏல இருக்கு. ஸோ இது இட் இஸ் ஏ ரிலேஷன். ஸோ இட் இஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி இது ரிலேஷன். நாம் கம் டு தேர்ட் ஒன், ஏ பி சி எதுல இருக்கு, பில இருக்கு. ஏ பி சி பில இருக்கு. தென் செகண்ட் எலிமெண்ட் 4, 3, 2 அதுல இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ ரிலேஷன், எஸ் இட் இஸ் ஏ ரிலேஷன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இந்த பார்ட் ஓவர். இன்னும் ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஸோ கமிங் டு எக்ஸாம்பிள் 5, யூ ஆர் கிவன் த ஏரோ டயக்ராம். செட் ஏல என்ன இருக்கு, டொமைன்ல 1, 2, 3, 4, 5. தென் 4 டொமைன்ல எம் மதி அருள் ஜான் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுல டொமைன் ஆஃப் ஆர் ரிலேஷன் ஆர்னுடைய டொமைன் எது வரும், 1, 2, 3, 4.
கண்டிப்பா வந்து ஃபைவ் வந்து எழுதக்கூடாது. ஏன்னா அதுக்கு ரிலேஷன் நமக்கு இங்கே இல்லை. இது ஒன்னோட ரிலேஷன் என்ன? மதி. ஒன் இஸ் ரிலேட்டட் டு மதி, ஃபோர் இஸ் ரிலேட்டட் டு மதி, டூ இஸ் ரிலேட்டட் டு ஏ, சாரி அருண், தென் த்ரீ இஸ் ரிலேட்டட் டு ஜான். ஸோ பட் ஃபைவ் இஸ் நாட் ரிலேட்டட் டு எனிவர். அதனால இது வந்து ஃபைவ் வந்து கண்டிப்பாக எழுதக்கூடாது. தென் ஆஃப்டர் த ரேஞ்ச் ஆஃப் ஆர் ரேஞ்ச் என்பது தென் மதி அருள் ஜான், இது வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆர். தென் கோடொமைன் ஆஃப் ஆர் தட் இஸ் ஆல்சோ சேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடொமைனும் ரேஞ்சும் சேமாக இருக்கணும். தென் ஹியர் ஆர் இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. ஆர் இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா இங்கே என்ன இருக்கு? ஒன் டூ த்ரீ ஃபோர். இது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ, தட் இஸ் தகு உட்கணம். வி கால் இஸ் அ தகு உட்கணம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்றோம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் ஆகுது கம்மியா இருந்தா ப்ராப்பர் சப்செட். சப்போஸ் நமக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கட்டுது, இதை நம்ம என்ன எழுதுவோம்? இம்ப்ராப்பர் சப்செட். இது எல்லாமே வந்து சின்ன சின்ன கொஸ்டின் வந்து ஒரு ஒன் மார்க்ல கூட வரலாம். அதனால ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உங்களுக்கு கொஸ்டின் வந்து டஃப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் இன் ஃபியூச்சர்ல எல்லாம் இருக்கும். அதனால ஒவ்வொன்றும் கவனமாக ஹண்ட்ரட் மார்க் எய்ம் பண்ணுறவங்களுமே ரொம்ப சின்ன விஷயத்த கூட நீ கவனமாக பார்த்து செய். ஸோ ப்ராப்பர் சப்செட்டுங்கிறப்ப அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் ஆகுது கம்மியாக இருக்கும். இம்ப்ராப்பர் சப்செட்னா இங்கே செட் ஏ என்ன இருக்கோ இந்த சேம் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கக்கூடியது வந்து இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ திஸ் த லாஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் கிளாஸ். இதில் என்ன கொடுத்துருக்கோம், யூ ஆர் கிவன் ஏ பி அண்ட் யூ ஆர் கிவன் த ரிலேஷன் ஈஸ் லெஸ் தேன். ஈஸ் லெஸ் தேன் அப்படிங்கிற ரிலேஷன் வந்து கொடுத்துருக்கு ஃப்ரம் ஏ டு பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்ரி டைம் ஏ கிளாஸ் பி எழுதி பழகிட்டீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஏ கிளாஸ் பி என்ன? ஒன் ஃபோர் தென் ஒன் எயிட் தென் த்ரீ ஃபோர் த்ரீ எயிட் தென் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் தென் செவன் ஃபோர் தென் செவன் எயிட். திஸ் இஸ் ஏ கிளாஸ் பி. இப்போ நமக்கு என்ன ரிலேஷன்? ஈஸ் லெஸ் தேன், அதாவது எயிட் எழுதக்கூடிய எலிமெண்ட் வந்து கம்மியாக இருக்கணும். லெஸ் அப்படின்னா என்ன? கம்மியாக இருக்கணும் அப்படின்னா. ஸோ இதில் பார்த்து எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கு. ஒன் கமா ஃபோர், ஸோ இது கரெக்ட். ஒன் இஸ் லெஸ் தேன் ஃபோர், தென் ஒன் இஸ் லெஸ் தேன் எயிட், த்ரீ இஸ் லெஸ் தேன் ஃபோர், த்ரீ இஸ் லெஸ் தேன் எயிட், ஃபைவ் இஸ் லெஸ் தேன் ஃபோர் கண்டிப்பாக நமக்கு வராது. தென் ஃபைவ் இஸ் லெஸ் தேன் எயிட், தென் செவன் இஸ் லெஸ் தேன் ஃபோர், அது வந்து நாட். தென் செவன் இஸ் லெஸ் தேன் எயிட், செவன் இஸ் லெஸ் தேன் எயிட். ஸோ இது எல்லாமே அந்த இதற்குரிய இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. ஸோ ஹியர் ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஒவ்வொரு டைமே கண்டிப்பாக ஏ கிராஸ் பியில் இருக்கிற எலிமெண்ட் தான் ஆர்ல வரும். ஸோ இட் இஸ் த சப்செட் ஆஃப் த, இது வந்து ஒரு சப்செட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எழுது. ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நீ கண்டிப்பாக இந்த ஏ டு பி அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏ டு பின்னா இதில் எழுதக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஏல இருக்கணும், இந்த செகண்ட் எலிமெண்ட் எங்கே இருக்கணும்? பியில் இருக்கிறவங்களோட பாயிண்ட்டை நீ நடையாமல். தேங்க்யூ.